இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விசாரிக்கிறேன், உங்களுடைய சுகத்தை விரும்புகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமான நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் மேன்மைகளினாலும் ஆண்டவர் உங்களை நிறைவாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காக விசேஷமாக ஆண்டவரே இந்த செய்திகளை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ அவங்கள எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிங்க என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை அதனதின் காலத்தில் நேர்த்தியாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வாராக. ரொம்ப அழகான ஒரு வேத வசனம், 1 பீட்டர் 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your anxieties on him because he cares for you. வெளி தேசங்களிலிருந்து வெளி தூரமான இடங்களிலிருந்து நம்ம வரும்போது சில நேரங்களில் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்களா நம்மளை விசாரிக்கிறாங்க. அப்படி தானே விசாரிக்கும் போது அது நம்ம இருதயத்தில் ஒரு பூரிப்பாக இருக்கிறது. நம்முடைய அன்பான ஆண்டவருடைய குணாதிசயங்களில் ஒரு பெரிய ஒரு குணாதிசயம் என்னென்னா, அவர் விசாரிக்கிறவர். அவர் விசாரிக்கிற ஆண்டவர். எப்படி விசாரிக்கிறவரா? கடமைக்காக விசாரிக்கிறவர் அல்ல, பாரம்பரியத்திற்காக விசாரிக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, முழு கவனத்தோடும் முழு பாசத்தோடும் ஏக்கத்தோடு நம்மளை விசாரிக்கிறார். முழு பாசத்தோடு ஏன் விசாரிக்கிறாரு? சங்கீதம் 40 ஒரு அழகான வசனத்தை சங்கீதக்காரனாகி தாவீதின் மூலமாக எழுதி வைக்கிறார். 17 நான் சிறுமையும் எளிமையுமானவன், கத்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். என் மேல நினைவாய் இருக்கிறார். ஆகவே அவர் என்னை விசாரிக்கிறார். யாருமே என்னை நினைக்கல பாஸ்டர், யாருமே என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்குமே என்னை பற்றின அக்கறை இல்லை, யாருக்குமே என்னை பற்றின கேர் இல்லைப்பா. ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறார், ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். அம்மா, ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். தம்பி, ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவ, உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவ. தங்கச்சி, ஆண்டவர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவ. இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அழகான ஒரு வேத பகுதி இருக்குதானே, ஆகாரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். தன் நாச்சியார் இடத்துல கோபித்து கொண்டு போகிறாள். அழகாக கேட்குறார் 16 ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 8 கேட்குறாரு பாருங்க, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், எங்கேருந்துமா வர, எங்கே போகிற, நம்ம கூட உட்கார்ந்து பேசுகிற மாதிரி பேசுகிற, எங்கேருந்து வர, இப்போ எங்கே போகிற. இவ சிச்சுவேஷன் எல்லாம் சொல்கிறாள். இப்போ இவளுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் புரிந்து கொண்டார். 10-11 பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால. உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறார், உங்கள் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். ஆகவே உங்களை விசாரிக்கிறார், இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறார். நல்லா இருக்கியாம்மா, நல்லா இருக்கியா, சுகமாக இருக்கிறியா, சந்தோஷமாக இருக்கிறியா, உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? ஐயோ, எப்படியாவது இந்த வியாதி படுக்கை மாற வேண்டும், எப்படியாவது இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், எப்படியாவது என் ஸ்டடீஸில் ஒரு அற்புதம் நடக்கணும், எப்படியாவது என் எதிர்காலத்தை குறித்த பயம் அங்கலாய்த்து கொண்டு நிற்கிறேன், என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல, கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு டோர்ஸ் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கர்த்தாவே, நீங்கள் எனக்கு எப்படியாவது அற்புதத்தை நீங்கள் செய்யணும்ப்பா. விசாரிக்கிறவர், உங்கள் மேல் நினைவாயிருந்து விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால கவலைப்படாதீங்க, கவலைப்படவே கவலைப்படாதீங்க. விசாரிக்கிறவரை எப்போதும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், அவர்கிட்ட மனம் திறந்து பேசுங்கள். உங்கள் சூழ்நிலை என்ன, உங்கள் விண்ணப்பம் என்ன, அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். என் தகப்பனே, வறட்சியான நிலங்களை கொடுத்து நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை நீர் எனக்கு தர வேண்டும்னு காலேப்ட்ட போய் சொன்ன உடனே அவள் வேண்டினதை காலேப் அருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி தானே ஒரு உலக மனுஷன், உலக அப்பா அப்படி செய்யும் போது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ராஜா அப்பா, அவர் நல்ல அப்பா, நல்ல தகப்பன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்,
மறக்க மாட்டேன். எல்லாரும் மறந்து போகலாம், அம்மா பாசம் கூட மாறலாம், அப்பா பாசம் கூட மாறலாம், சகோதர சகோதரியுடைய அன்பு மங்கி போகலாம், கணவனுடைய அன்பு கரைந்து போகலாம், மனைவியினுடைய அன்பு மறைந்து போகலாம், பிள்ளைகளுடைய அன்பு அது ஒன்றுமில்லாமல் போகலாம். இயேசுவின் அன்பு மாறாதது. உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார், நிச்சயம் அவர் உங்களை விசாரிப்பார். உங்களை விசாரித்து இன்னைக்கு உங்கள் கையை பிடிச்சி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிற, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் வலதுகை பிடித்து, பயப்படாதே, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். 11 சொல்கிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்பட மாட்டா, நான் உன் கூட இருக்கிறம்மா, கவலைப்படாத. உன்னை விசாரிக்கிறவன் விசாரித்து நடத்துவார், அவர்கிட்ட மனந்திறந்து பேசுங்க, அவர் உங்களோடு இன்றைக்கி பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், வங்கலாய்ப்பு தான் என்ன, உன் இயக்கம்தான் என்ன, உன் பாரம்தான் என்ன, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறாண்டவர். ஹீ ஹூ கேர்ஸ் ஃபார் யூ, அவர் உங்களை விசாரிக்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். இந்த உலகத்தில் எங்களை உண்மையாய் விசாரிப்பதற்கு ஒரு ஜீவன் இல்லைன்னு யோசிக்கலாண்டவர், ஆனால் எங்களை விசாரிக்கிற தகப்ப நீர், எங்களுக்காக நின்று வழக்காடுகிறவ நீர், எங்களுக்காக பேசுகிறவ நீர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவ நீர், எங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவ நீர். அப்பா, நொறுங்கின சூழ்நிலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை, கர்த்துடைய கரம் உடைய பிள்ளைகளை அணைப்பதாக, தொடுவதாக, தேவனுடைய பிரசன்னம் மூடிக்கொள்வதாக, உடைய நிறைவான நன்மைகளினாலே மறைத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கண்ணீரோடு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் தேவன் தொட்டு அவங்க காயங்களெல்லாம் ஆற்றி, கீழையாத்தின் பிசின் தைலம் அவர்கள் காயங்களை ஆற்றுவதாக நீ ஜெபிக்கிறேன். விசாரித்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக உங்களை நடத்துவார், பயப்படாதீங்க.